ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படங்களில் ஒரே படத்தில் மூணு விதமான வேடங்களில் எந்த நடிகர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படி எந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஃபஸ்ட்டு வில்லனாக தான் ஆக்ட் பண்ணாங்க அப்புறம் படிப்படியாக முன்னேறி ஹீரோவாக நிறைய படங்கள் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கடின உழைப்பாலும் திறமையாலும் தான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து முன்னேறி வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மூன்று முகம் அப்படின்னு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து மூன்று விதமான வேடங்களில் வந்து நடிச்சிருப்பாங்க அலெக்ஸ் பாண்டியன் அருண் ஜோன் அப்படின்னு வந்து அந்த படங்களில் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஜெகநாதன் ப்ரொடியூசர் வந்து தமிழகன் தியாகராஜன் மியூசிக் டைரக்டர் வந்து சங்கர் கணேஷ் பாடல்கள் எழுதினவங்க வந்து வாலி வைரமுத்து இந்த படம் நம்ம ரஜினிகாந்துக்கு சிறந்த நடிகருக்கான விருது வாங்கி தந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்களை பற்றி சொல்லணும்னா சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்தே நிறைய படங்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க மாறுபட்ட வேடங்களை தேர்ந்தெடுத்து சூப்பராக நடிக்கிறதுல ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு நடிகர் மட்டும் இல்லை இவங்க டேரக்டரும் கூட இவங்க ரெண்டாயிரத்தி எட்டில் தசாவதாரம் அப்படின்ற ஒரு படத்தில் பத்து விதமான வேடங்களில் நடிச்சுருக்காங்க இந்த படத்தை கேஎஸ் ரவிக்குமார் டேரக்டன் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் வந்து ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வில்லாதி வில்லன் இந்த படத்தில் சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க சத்யராஜை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சில படங்களில் ஃபஸ்ட்டு வில்லனாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹீரோவாக நிறைய படங்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதையோட முக்கிய கதாபாத்திரங்களை இவங்க நடிச்சிட்டு வராங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வில்லாதி வில்லன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் சத்யராஜ் வந்து மூ மூணு விதமான கேரக்டரை வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை சத்யராஜ் தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் வந்து ராமநாதன் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தலா அஜித் இவங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வரலாறு அப்படின்ற ஒரு படம் பண்ணாங்க இந்த படத்தில் நம்ம அஜித் வந்து மூணு விதமான கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் சக்கரவர்த்தி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏஆர் ரமான் இசையமைச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இளைய தளபதி விஜய் இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் மெகா ஹிட் திரைப்படமான மிர்சல் படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் மூணு விதமான வேடங்களில் நம்ம விஜய் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் சமந்தா காஜல் நித்யா மேனன் மற்றும் பிரபல நடிகர்கள்லாம் சேர்ந்து வந்து இந்த படத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை அட்லி டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஏ ஆர் ரகுமான் மியூசிக் டேரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பு சிம்பு ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை இசையமைப்பாளர் சிங்கர் இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மூணு விதமான கேரக்டர்லாம் சிம்பு நடிச்சிருக்காங்க மதுரை மைக்கேல் ரவுடியாகவும் அஸ்வின் தாத்தா திக்கு சிவா இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க மைக்கேல் ராயப்பன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட பாடல்களை யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க இந்த படத்தில் ஸ்ரேயா தமன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஸ்பைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்